Hello friends, நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஏபிடிஎஸ் டைம் சேனல். நீங்க நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு தான் ஓணமோட முக்கியமான நாள். அதனால இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷலா வீட்லயே ஓணம்ல அழகா gift கொடுக்கிற மாதிரி ஒரு போட் செய்யறதுன்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா பார்க்க இருந்தீங்கன்னா புதுசா நம்ம சேனல்ல யாராவது பார்க்கறீங்கன்னா என் பேர் திருமலரும் நான் இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம ஏபிடிஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு வெள்ளக்கல்ல ஆன்ல சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த கீழே லைக் பட்டன் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் லைக் பண்ணால் தான் அப்போ தான் நீங்கள் லைக் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முதல்ல நம்மளுக்கு தேவையானது ஃபெவிகால் கம் ஒன்று, சிசர் ஒன்று, அப்புறம் மார்க் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பேனா எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்மளுக்கு ஸ்கேல் தேவை. அப்புறம் நம்மளுக்கு ஸ்கேல் தேவை. அப்புறமா நம்மளுக்கு ஒரு ரெண்டு பேப் அப்புறம் நம்மளுக்கு ஒரு பேப்பர் தேவை. இப்போ நம்ம எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டோம். நீங்கள் கலர் பேப்பர் எடுத்தாலும் சரி, நான் இப்போ நான் சாதா பேப்பர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கலர் பேப்பர் இருந்தாலும் கலர் பேப்பர் எடுத்தாலும் சரி, இந்த இதுக்கு கலர் பேப்பர் தான் எடுக்கணும். இன்னைக்கு ஏன் நான் கலர் பேப்பர் வாங்கலைன்னா, இன்னைக்கு நியூஸ் பார்த்துருங்களும் தெரிஞ்சிருக்கும், சென்னையில் கனமழை பெய்யுதுன்றதுனால நான் வெளியே போக முடியாததுனால நான் வீட்டில் இருக்கிறத வச்சு செய்ய போகிறேன். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டி நான் உங்களுக்கு டெக்கரேட்டிவாக அழகாக செஞ்சு தந்திருப்பேன். வெளியே போக முடியாத காரணத்தினால தான் நான் இன்னைக்கு செய்யலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையும் நம்ம டெக்கரேட்டிவாக மாட்டுறதுக்கு ஒரு ஐடியா நான் வச்சுருக்கேன், அதை நான் காட்டுறேன். இப்போ நம்ம அந்த அதில் ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட கலர் ஷீட்டு இப்போதைக்கு எடுக்க முடியாதுன்றதுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சாதா பேப்பர் எடுத்துக்கோங்க. ரூல்டுனாலும் சரி அன்ரூல்டுனாலும் சரி, ரூல்டுனா இங்கே பார்த்துக்கோங்க, நான் அடிக்கிற மாதிரியே அந்த நேர் லைனுக்கு நேராக இந்த மாதிரி அடிச்சிருங்க. பாருங்க இந்த மாதிரி அடிச்சிட்டேன்னா, இங்கே பாருங்க நான் இந்த மாதிரி லைன் போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு நான் பண்ணுற மாதிரியே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எட்டு எடுத்துக்கோங்க. எட்டு இல்லாட்டி எத்தனை எடுத்தாலும் சரி, எட்டு. ஆஹா, நம்ம இப்போ இந்த பேப்பரில் பாதி நம்ம அப்படியே நம்ம கலர் செட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நீங்கள் பார்டர் செட் பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணுமோ எவ்வளோ பெருசாக போட்டு வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே மேலே ஷேட் பண்ணி விட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நான் சாதா பேப்பரை கலர் பேப்பரை ஆரஞ்சு கலரில் மாற்றிருக்கேன். மீதி நான் கட் பண்ணியிருக்கத நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க, அதுக்கு ஒரு யூஸ் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. உங்கள் ஸ்கேலில் வந்து என்ன செய்யணும்னா 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டருக்கு கரெக்டாக மார்க் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சென்டிமீட்டரும் 2 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு, 3 சென்டிமீட்டருக்கு, 4 சென்டிமீட்டருக்கு, 5 சென்டிமீட்டருக்கு, சாரி 5 சென்டிமீட்டருக்கு, 6 சென்டிமீட்டருக்கு, 7 சென்டிமீட்டருக்கு, 8 சென்டிமீட்டருக்கு, 9 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர், 14 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர். இந்த மாதிரி போட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல அதையும் பண்ணிக்கோங்க. 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர், 14 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர். இப்போ பாருங்கள் இத்தனை இதுக்கு வந்திருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே என்ன செய்கிறீங்கன்னா அந்த இதுக்கு நேராக வச்சுட்டு அப்படியே ஒரு கோடை போட்டிருங்காங்க.
ஒரு கோடு போட்டுருங்க இந்த பக்கம், அதே மாதிரியே நேராக போட்டு ஒரு கோடை போட்டு அதே மாதிரியே பக்கத்து பக்கத்தில் அதே மாதிரி கோடு போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ நான் எல்லாத்து கோடையும் போட்டு காட்டுறேன் பாருங்க. பாருங்க நான் இந்த மாதிரி கோடு போட்டிருக்கேன்ல, இதே மாதிரி எல்லா கோடையும் போட்டுட்டு நான் காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஆரஞ்சு கலர்ல சில இது வெட்டியிருக்கேன், ஒயிட் கலர்லையும் வெட்டியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்னா, நீங்க ஒயிட் கலர் பேப்பர் எல்லாத்தையும் லைனா அப்படியே ஆர்டரா அடுக்குங்க, நான் அடுக்கிற மாதிரியே. இதில் ஒழுங்காக கட் பண்ணாதெல்லாம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடலாம். பாருங்க இப்போ நான் எல்லாத்தையுமே வச்சுருக்கேன், இது ஒன்று மட்டும் தான் நல்லா இல்லை, நம்ம தூக்கி போட்டு இப்போ லைனாக நம்ம இதெல்லாம் வச்சுருக்கோம்ல. இப்போ வந்து என்ன செய்ய போகிறோன்னா, இதில் எதெல்லாம் ஆரஞ்சு இல்லை எது நல்லா இருக்கோ அதெல்லாம் நம்ம மட்டும் அதை மட்டும் எடுத்துக்க போகிறோம். இப்போ மொத ஒன்று எடுத்துக்கலாம், அதை வந்து ஒரு மொத பேப்பரில் வந்து அடியில் விட்டுட்டு, ரெண்டாவது பேப்பரில் மேலே எடுத்துட்டு, மூணாவது பேப்பரில் அடியில் விட்டுட்டு, நாலாவது பேப்பரில் மேலே எடுத்துகிட்டு, அஞ்சாவது பேப்பரில் அடியில் விட்டுட்டு, ஆறாவது பேப்பரில் மேலே எடுத்துகிட்டு, அந்த மாதிரி நீங்கள் மேலே கீழே மேலே கீழேன்னு எடுத்துக்கிட்டே இருங்க. பாருங்க இந்த மாதிரி தான் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சுருக்கேன் பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கொஞ்சம் அழகாக இல்லாமல் தான் தெரியும், நம்ம ஒட்டினதுக்கு பரவாயில்ல தெரியும். இப்போ நம்ம ஃபெவிகால் எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபெவிகால் எடுத்துட்டோம், ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஒன்று அதை ஓப்பன் பண்ணிடுங்க. நான் சொல்கிற மாதிரி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் நீங்கள் கம் எடுத்துக்கோங்க. கம்மு வந்து என்ன செய்யணீங்கன்னா, முதல்ல கடைசியில் இந்த ஓரத்தில் இருக்கிறத பண்ணுங்கள் பாருங்கள். இந்த ஓரத்தில் ஒன்று இருக்குல்ல, அதில் லைட்டாக கம் போடுங்க. கம் போட்டு இந்த ஓரத்தில் இருக்கிறத அப்படியே நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். இல்லை இல்லை, நம்ம இப்படி பக்கத்து பக்கத்துலேருந்தே கொண்டு வரலாம். முதல்ல இது மேலே இது இப்படி ஓட்டுங்கிருக்கேன், அப்புறம் இந்த சைடில் எப்படி போட்டு இந்த சைட்லேயும் அதே மாதிரியே போட்டுங்க. இந்த மாதிரி அடுத்து இதை வந்து நம்ம ஓட்ட போகிறோம். இதில் இதை இப்படி ஓட்டிட்டோம், அடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத ஓட்ட போகிறோம். முதல்ல ஒரு சைடாக நம்ம பண்ணிடலாம், ஃபெவிகால் வச்சு பண்ணுங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து நம்ம இந்த சைடு நம்ம ஓட்டிடலாம். இதே மாதிரி நம்ம இந்த கீழ் சைட்லேயும் ஓட்டிடலாம். இந்த சைடு ஓட்டியிருக்கோம்ல, அதனால் கீழே பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கீழேயும் நம்ம ஓட்டிடலாம். இப்போ நம்ம
ஒட்டிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஒட்டின பிறகு நான் காட்டுறேன் பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஒயிட் பேப்பரில் ஒட்டிட்டேன். இதே மாதிரியே நம்ம மேலே இதாக இதெல்லாம் சேர்த்து நம்ம மேலே ஒன்று ஒட்ட போகிறோம். அதை நான் ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலேயும் இதே மாதிரியே ஒட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்ம கப்பல் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள் அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. என்ன நம்ம செய்ய போகிறோம், நம்ம வேஸ்ட் பேப்பரை வைங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, நம்ம வேஸ்ட் பேப்பரை வைங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அதை நான் எதுக்குன்றத இப்போ சொல்கிறேன். உங்ககிட்ட இருக்க பேனா இல்லாட்டி பென்சிலை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன செய்றீங்கன்னா, உங்கள் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் இல்லாட்டி ஏதாவது பாக்ஸ் மாதிரி இருக்க டைப்பில் எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஸ்டார் மாதிரி இதை வரைங்க. ஒரு துண்டு பேப்பர் நான் அந்த ஸ்டார் மாதிரி ஒட்டியிருக்கேன்ல பாருங்க, நான் மேலே அந்த ஸ்டார் ஒட்டிக்கிட்டா அழகாக இருக்குன்றதுக்காக. அப்புறம் நீங்கள் ஒரு துண்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் அதை சுருட்டுங்க. நான் சுருட்டுற மாதிரியே நீங்களும் சுருட்டுங்க. அப்புறம் இதை கம் போட்டு அப்படியே சுருட்டி ஓட்டிடுங்க. அப்புறம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, ஒரு சைடில் வந்து பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிடுங்க. இன்னொரு சைட்லேயும் பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிடுங்க. இல்லை ஒரு சைடில் பாக்ஸ் மாதிரி கட்டிட்டு இன்னொரு சைடில் வந்து இந்த கூர்மையான சைடில் வந்து அப்படியே அமுக்கி விட்ருங்க. இந்த இடத்துல மட்டும் அமுக்கி விட்டு என்ன செய்ய போகிறீங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பேப்பர் தான் பாருங்கள். ஒரு பேப்பரில் நீங்கள் இங்கே கரெக்டாக ஆரம்பித்து கொஞ்சம் தடிசாக வர மாதிரி இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு கம் எடுத்துக்கோங்க. கம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இங்கே மாதிரி இங்கே ஒட்டியாச்சு. அதே மாதிரியே பின் பக்கத்துலேயும் ஒரு வாட்டி ஒட்டிடலாம். இதே மாதிரியே இன்னொன்று கட் பண்ணிக்கலாம். இன்னொன்னே நம்ம இதே மாதிரியே கட் பண்ணிட்டு இதை பின் பக்கம் ஒட்டிடலாம். பாருங்க பின்பக்கமும் நம்ம தேய்ச்சிட்டு ஒட்ட போகிறோம். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இது என்னதுன்னா அந்த படகுகளில் தள்ளுவாங்களே அந்த இது, அந்த அது பேர் தெரில, அதுதான் இது. அதை நான் வச்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த ஓணம் வர கப்பல் மாதிரியே இருக்கு அழகா. இதை நீங்க கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்குல்ல. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா முக்கியமா லைக் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம ஏபிஎஸ் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பகலக்க பெல்லகனில் ஆன் ட்ரெஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ப்ரொடியூஸ் ஒன்றுன்னு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வெளிப்படுறது உங்கள் எல்லோரும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். பை ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஓனம்.